வெல்கம் பேக் டு கிராஃப்டி கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாப்அப் கார்ட். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நீங்க பர்த்டே ஃபங்க்ஷன், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே இந்த மாதிரி இருக்கலாம். நீங்க அதை கொடுக்கலாம். இன்னைக்கு நான் வந்து வெறும் டிசைன் தான் பண்ணி காட்ட போறேன். நீங்க உள்ள என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் வந்து செவன் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒன்று வேற கலர். அப்புறம் உங்களுக்கு தேவையான மார்க்கர்ஸ், அப்புறம் அளவு எடுக்கிறதுக்காக பென்சில். இந்த பேப்பர்ஸ் வந்து 11 பிரெத்துக்கு இருக்கும். லென்த் வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சைட்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஆனா ஸ்கொயர் ஷேப்ல தாங்க இருக்கணும். எனக்கு வந்து லைட்டா எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, நான் கட் பண்ணிக்கிறேன். வந்து நல்லா நீட் பண்ணிட்டு இன்னொரு தடவை நம்ம மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்புறம் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆன சைடு, இந்த சைடு இல்ல, இந்த மாதிரி ஓப்பன் ஆன சைடு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இது வரைஞ்சுக்கோங்க. இப்படி வர ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு இந்த லைன் ஃபுல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அழகா வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா ஃப்ளவர்ஸையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கார்ட் செய்ய ஆரம்பிச்சோம். கார்ட் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட்டை கார்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சு. நம்ம வச்சிருக்கோம் இல்லையா மார்க்கர்ஸ், அதை வச்சு நம்ம ஃப்ளவரை இப்போ டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸ்ல நான் வந்து இந்த மாதிரி கோடு போடுறேன். ஸோ அதை நம்ம டிசைன் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஒரு கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒன்னே ஒன்று இது மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதாவது இது ஒரு மடி போடுறதுல அதை ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்கள் பட்டன் மட்டும் கட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளவரில் வந்து ரெண்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ளவரில் வந்து ஒன்று, அது மாதிரி வந்து மாற்றி மாற்றி ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நெக்ஸ்ட் ஃப்ளவரில் வந்து ரெண்டு பெடல் கட் பண்ணுறேன். ரெண்டு பெடல் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வச்சுக்கலாம். அது மாதிரி ரெண்டு ஒன்று அது மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ளவரை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளவரை வந்து இப்போ இந்த மாதிரி இருக்க ஃப்ளவரை வந்து அடியில் திருப்பிட்டு இங்கே வந்து மூணு டாட் இருக்காமல் வச்சுட்டு இந்த மாதிரி மூணு டாட் எல்லாம் இப்படி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதை காய விடணும். இந்த மாதிரி வரும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் உள்ளே அழகாக மடிஞ்சு வரும். ஸோ எல்லா ஃப்ளவரையுமே இந்த மாதிரி ஒட்டி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளவர்லேயும் இது மாதிரி ஒட்டிக்கலாம். இது வந்து ஒன்று கட் பண்ணது, அது போனது வந்து ரெண்டு கட் பண்ணது, இப்போ வந்து இது ஒன்று கட் பண்ணது, ஒரு பெடல் மட்டும் கட் பண்ணது. இப்போ நான் நல்லா நாங்கள் குளூ தொடவிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளவர் செய்யலாம். இப்போ மூணு டாட் வச்சு வந்து எல்லா இடமும் பரவுற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால நான் மூணு டாட் வைக்கிறேன். அதே மாதிரி
இப்போ நான் எல்லா ஃப்ளவரையும் செஞ்சு முடிச்சேன். இதான் கடைசி ஃப்ளவர், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா ஃப்ளவரையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வடிச்சு வச்சிருக்க ஃப்ளவர் வந்து இங்கே மூணு பெடல் மாதிரி வருது இல்லையா, இங்கே வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு அங்கே கம். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் மூணு பெடல் ஃப்ளவர் எடுத்திருக்கேன், எல்லாமே அப்படிதான் வரும். இப்போ வந்து அதை இது மேலே ஒட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒட்டினதுக்கப்புறம் இங்கே வரும் இந்த ஃப்ளவரோட ஒன்று, இந்த ஃப்ளவருக்கு ரெண்டு டாட் வச்சுட்டு கம்மு மூணு டாட் வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ளவர் எடுத்துட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக வர மாதிரி ஃப்ளவர் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து பர்ஃபெக்டாக ஒட்டிட்டேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒட்டியிருக்கேன், நெக்ஸ்ட் வந்து டாட் வைக்கலாம் நம்ம. இது வந்து இந்த பெட்டலில் இருக்கிற இங்கே ஒரு டாட்டு, இதே மாதிரி இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட்டு, இங்கே வந்து எண்டிங்கில் ஒரு டாட். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளவர் எடுத்து நம்ம ஒட்டலாம். நெக்ஸ்ட் ஃப்ளவர் இது ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இந்த எப்படி வச்சு ஒட்டணும், அதுக்கப்புறம் நம்ம கம் வச்சுக்கலாம். இங்கே இந்த ரெண்டு எண்டிங்லேயும் கம் வச்சுட்டு இப்படி நல்லா ஒரு ஈக்குவல் ஆக்கிக்கிறேன் நான். இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃப்ளவர் ஒட்டலாம். நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ரெண்டு டாட் வச்சோம்லேயே அந்த ரெண்டு டாட் ஃப்ளவர் இந்த கம் வச்சுக்கோங்க. இங்கே மட்டும் கம் வச்சுக்கோம், இங்கே வேணாம் தப்பாக சொல்லிட்டேன். இங்கே ஒரு டாட், அதே மாதிரி இங்கே ஒரு டாட், இந்த சைடு செஞ்சாலும் அதே மாதிரி தான். இப்போ அதை ஒட்டிக்கலாம். இது வந்து இந்த நுனி வந்து கரெக்டாக வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு, அப்புறம் இங்கே ஒரு டாட் கம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை ஒட்டிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி இங்கே ஒரு டாட் ஆஃப் கம் வச்சுட்டு நெக்ஸ்ட் இதை ஒட்டிக்கலாம். ஒட்டியாச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமாட்டி ஒரு நோட் புக் அதை மேலே வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் அமுங்கும், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாகவும் காயும், எல்லாம் சேர்ந்து ஒட்டு ஒட்டி நல்லா காயும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கணும். இப்போ நல்லா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கார்டில் அதை ஒட்டிக்கலாம். இந்த கார்டில் வந்து நான் இதை ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி தொலைவு நடுவில் ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு திருப்பி இந்த அடி பகுதியில் வந்து கொஞ்சம் நல்லா கம் போட்டுக்கோங்க. போட்டுடுச்சு. இப்போ இது இந்த சென்டர் பாயிண்டில் ஒட்டிக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் அமுத்திட்டு அதே மாதிரி நோட் புக் வச்சுருந்தேன் மேலே. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், ஏன்னா சீக்கிரமாக ஒட்டிக்கும் அடியில் மட்டுங்கிறதுனால சீக்கிரமாக ஒட்டிக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சம் இதை வெட்டிக்கிறோம். கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக வெட்டலாம். சூப்பர்பா இருக்கு.